கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா ஜூலை 23. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிவிசுவாசியும் கெட்டவனுமாயிருப்பான். 1 தீமோத்தேயு 5:8. விசுவாசம் என்பது அன்பு. இரக்கம் பிறனுக்காக விசேஷமாக விசுவாச வீட்டாருக்காகவும் கவலைப்படுதல் ஆகியவைகளையும் குறிக்கும். நம்முடைய இரட்சகர் உபத்திரவத்தில் மூழ்கினவராக காணப்பட்டும் மற்றவர்களுக்கு உதவி அளிக்க அவருக்குள் இருந்த உற்சாகம் அவருடைய இரக்க குணத்தை காட்டுகிறதாக உள்ளது. தன் வேதனையிலும் தன் தாய்க்காக கவலைப்பற்று ஆறுதலை தந்தார். இதற்காக யோவானை அவர் தேர்ந்தெடுத்ததை பார்க்கிறோம். இதற்கு காரணம் அவன் அன்பில் நிலைத்திருந்து கிறிஸ்துவை பின்பற்றினான். மேலும் சத்தியத்திற்காகவும் தமக்காகவும் உழைக்க ஆர்வம் கொண்டிருந்தான். கடைசியாக மரணம் பரியந்தம் தன் ஜீவனையும் பாராமல் அவர் அருகே நின்றான். இப்படிப்பட்டவர்களே தேவனால் கிறிஸ்துவின் மூலம் நற்சாட்சி பெற முடியும். 1 கொரிந்தியர் 6:1-8 என்பதே. ஆமேன்.